தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு பெருமாள் ஆலயங்களில் புரட்டாசி கடைசி சனிக்கிழமையை முன்னிட்டு பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. காலை முதலே நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை வெங்கட் நாராயணா சாலையில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான பெருமாள் கோவிலில் புரட்டாசி கடைசி சனிக்கிழமை என்பதால் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் செய்யப்பட்டது. பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி பரவசத்தோடு மழையையும் பொருட்படுத்தாமல் சுவாமி தரிசனம் செய்தனர். வைகுண்டபதி பெருமாள் கோவிலில் பெருமாள் வெங்கடாச்சலபதி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். வெங்கடாச்சலபதி அலங்காரத்தில் காட்சியளித்த பெருமாளுக்கு சிறப்பு பூஜை மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. வைகுண்டபதி பெருமாள் கோவிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்றபடி பெருமாளை தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலின் நான்கு மாட வீதியில் அமைந்துள்ள பூத நாராயண பெருமாளுக்கு 100 லிட்டர் பால் மற்றும் அபிஷேக பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. பெருமாளுக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு பல வண்ண மலர் மாலை அணிவித்து மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பூத நாராயண பெருமாளை வழிபட்டனர். நெல்லை மாவட்டம் மேல திருவேங்கடநாதபுரத்தில் உள்ள வெங்கடாச்சலபதி தென் திருப்பதி திருக்கோவிலில் பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. திருப்பதிக்கு செல்ல முடியாதவர்கள் தென் திருப்பதிக்கு சென்று தங்கள் நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். கும்பகோணம் அருகில் உள்ள ஒப்பிலியப்பன் கோவில் வெங்கடாச்சலபதி திருக்கோவிலில் அதிகாலை நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனத்தை தொடர்ந்து சுப்பிரபாத சேவை நடைபெற்றது. அதிகாலையில் இருந்தே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீதேவி பூதேவி உடன் பக்தர்களுக்கு உற்சவர்கள் விசேஷ அலங்காரத்தில் காட்சியளித்தனர். தானம்பட்டி ஸ்ரீ பெருமாளப்பன் சுவாமி திருக்கோவில் புரட்டாசி மாத திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் வான வேடிக்கையும் உற்சவ மூர்த்திகளின் திருவீதி உலாவும் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த விழாவினைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்துடன் காட்சியளித்த ஸ்ரீராமசாமி பெருமாளப்பனை ஆயிரக்கணக்கான மக்கள் தரிசனம் செய்தனா்.